ना पापु गवनिंग पदिनारावदु कनक्कु इयर्कणिदम अलगु मूंदु पैर्चित्ताल आर P equal to ஐந்து எக்ஸ் அடுக்குனாலும் மைனஸ் மூணு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் பத்து மற்றும் கியூ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் அடுக்குனாலு பிளஸ் ஆறு எக்ஸ் கியூப் மைனஸ் ஏழு எக்ஸ் அடுக்கு ரெண்டு பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் அஞ்சு. நான் கொஞ்சம் வேகமா படிக்கிறேன், நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா ஒரு தடவை கோவை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையை படிச்சு பாருங்க. பி மைனஸ் டூ கியூ என்னடிக்கணு P minus 2Q. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு கியூ கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லாட்டி மைனஸ் ரெண்டு கியூ கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்ப ரெண்டு கியூ, ரெண்டு பெருக்கல் கியூ, கியூ என்ன மைனஸ் ரெண்டு எக்ஸ் அடுக்கு நாலு பிளஸ் ஆறு எக்ஸ் கியூ மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் அஞ்சு. சரியாடிக்கண்ண, இப்ப ரெண்டால பெருக்கணும், என்னடிக்கணும் ரெண்டால பெருக்கணும் மைனஸ் நாலு எக்ஸ் அடுக்கு நாலு பிளஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு, பன்னெண்டு எக்ஸ் கியூப் அடுத்தது மைனஸ் ஏழு ரெண்டு பதினாலு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது பிளஸ் நாலு ரெண்டு எட்டு, எட்டு எக்ஸ் மைனஸ் ஐ ரெண்டு பத்து, எல்லாத்தையும் ரெண்டால பெருக்கி இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த நமக்கு என்ன வேணும்னா மைனஸ் ரெண்டு கியூ வேணும். இது என்னது ரெண்டு கியூ, அடுத்தது மைனஸ் ரெண்டு கியூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது இதை மைனஸால பெருக்கிறோமா அப்படின்னா அர்த்தம் பிளஸ் என்னவா மாறிச்சு மைனஸா மாறிச்சா, அப்ப இந்த குறிகள் எல்லாம் என்னாகும் மாறும். நாலு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் கியூப் பிளஸ் பதினாலு எக்ஸின் அடுக்கு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பத்து. எழுதும் போது குறிகளை கரெக்டா மாத்தணும், எதிர்குறி வேற ஒண்ணும் இல்ல, கூட்டல் எதிர்மறை. அப்ப பி மைனஸ் ரெண்டு கியூன்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம், பி பிளஸ் மைனஸ் ரெண்டு கியூ வேற ஒண்ணும் கிடையாது. ரைட் அடிக்கணும் என்னது பி பிளஸ் மைனஸ் ரெண்டு கியூ. பி என்னது ஐந்து எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் மூணு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ், வாய் விட்டு சொல்லிக்கிட்டே செய்யுங்க பிளஸ் பத்து. அடுத்து என்னது பிளஸ் மைனஸ் ரெண்டு கியூ, இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதுங்க பிளஸ் நாலு எக்ஸ் அடுக்கு நாலு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் கியூப் பிளஸ் பதினாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பத்து. இப்போ ஒத்த உறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும், கூட்டல் ஒத்த உறுப்புகள் எது எதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க இதுவும் இதுவும் ஒத்த உறுப்புகள் இல்லையா, இல்ல பக்கத்துல பக்கத்துல எழுதுறதுனால ரைட்டு கூட்டிக்கிட்டாலும் ரைட்டு. அஞ்சு எக்ஸ் அடுக்கு நாலு பிளஸ் நாலு எக்ஸ் அடுக்கு நாலு சரியாடிக்கணும். அப்ப என்னது ஒன்பது எக்ஸ் அடுக்கு நாலு. அடுத்தது எக்ஸ் கியூப் எங்க இருக்குதுன்னு பாருங்க, புரிதலுக்காக மிஸ் வேற வேற சொல்லுதா ரைட்டா, இங்க எக்ஸ் கியூபா. அப்ப என்னது மைனஸ் மூணு எக்ஸ் கியூப் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் எக்ஸ் கியூப், குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி மூணையும் பன்னெண்டையும் கூட்டினா பதினஞ்சு, அதே குறியை இட வேண்டும் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் கியூப் ரைட்டா. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு வேற சிம்பிள் போட்டுக்கோதா பாரு, இங்க பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க பிளஸ் பதினாலு எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா, பிளஸ் பதினாலு எக்ஸ் ஸ்கொயர் ரைட் அடிக்கணு. இப்ப இங்க நல்லா கவனிக்கணும், பதினாலு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்ப இங்க என்ன வரும் நமக்கு பிளஸ் பதினஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் நடிக்கணு பிளஸ் பதினஞ்சு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன சிம்பிள் போடலாம் நம்ம, இங்க வேற சிம்பிள் போட்டுக்கலாமா, அதை பாருங்க அது புரிதலுக்காக போடுறது பாருங்க, இது எக்ஸ் ரைட்டா, அதே மாதிரி இங்க எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் எட்டு எக்ஸ், அப்ப குறி என்ன குறிகள் கூட்டி ஒரே குறியை இட வேணும், அப்ப மைனஸ் எட்டை அஞ்சையும் கூட்டினா என்ன பதிமூணு, அப்ப மைனஸ் பதிமூணு எக்ஸ் சரியாடிக்கணு மைனஸ் பதிமூணு எக்ஸ், எதையும் எதையும் கூட்டணும் நம்ம. இது அடுத்தது மாறிலி பிளஸ் பத்து பிளஸ் பத்து சரியாடிக்கணு, புரிதலுக்காக வேறு வேறு குறிகள் கொடுக்கப்பட வேண்டும் தான் இருக்கு. இங்க பிளஸ் பத்து கண்ணு இந்த குறியெல்லாம் போடணும்ன்ற அவசியம் இல்ல, நான் உனக்கு புரிதலுக்காக அப்படி போடுறேன். அப்ப பிளஸ் பத்து பிளஸ் பத்து என்னது பிளஸ் இருபது, புரியுதா புரியலையா? அப்ப பி மைனஸ் டூ கியூ ஈக்குவல் டு இதாண்டி கண்ண ஆன்சர் புரிஞ்சுதா, புரியுதா புரியலையா ரைட்டா. குருவினாக்கள் பதினேழாவது கணக்கு எடுக்கணும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து
x plus y equal to 10. x squared plus y squared equal to 58. என்ன வேணும்? x cube plus y cube. என்ன வேணும்? x cube plus y cube. x cube plus y cube எப்படி எழுதிக்கலாம் அப்படினா, நல்லா கவனிங்க. x plus y the whole cube minus 3xy into x plus y. சரியா? எப்படி மிஸ் இது வந்துச்சு அப்படின்னா, ஒன்னும் இல்லடிக்கண்ணே, இங்க பாருங்க. x plus y the whole cube equal to x cube plus y cube plus 3xy into x plus y. இதுதான் ஒரிஜினல் ஐடென்டிட்டி இல்லையா? முற்றொருமை. இப்ப இதுல இதுதான் வேணும், x cube plus y cube தான் வேணும். இங்க ஏற்கனவே என்ன இருக்குது? x plus y the whole cube இருக்குது. சரிங்களா? இருக்கா இல்லையா? இப்ப இது வந்து ஒரு டேர்ம், நல்லா கவனிங்க. ஒன்னு ரெண்டு, இது மூணாவது டேர்ம், இது ஃபுல்லா ஒரு டேர்ம். அப்ப இது பிளஸ்ல இருக்குது, இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? மைனஸ் 3xy இன்டு x plus y. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுல குறி மாறக்கூடாது. ஏன்னா இது முழுவதுமாக ஒரு உறுப்புனும் போது இதுதான் உறுப்புகளை குறிக்கக்கூடியது இல்லையா? இந்த பிளஸ் குறிய மைனஸ் குறி தான். அப்ப இது ஃபுல்லா ஒரு உறுப்புனும் போது இந்த கூட்டல் குறி தான் கழித்தலா மாறும். இது மாறக்கூடாது. அதை வச்சுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்ப அப்ப நமக்கு என்ன வேணும்? x plus y இருக்குது, xy தெரியாது. அப்ப xy இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வேணும் நமக்கு. இது எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிடாக, எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. நீ கேட்கலாம், ஏன் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த பிளஸ் 2xy இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? மைனஸ் 2xy மாறும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு, இப்ப இதுல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்க கூடிய ஐடென்டிட்டி. புரியுதுங்களா? ஆனா இப்படி மாத்தணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இங்க என்ன தெரியும்? எக்ஸ் பிளஸ் ஒய்யும் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டும் தெரியும். அதனால நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப எப்படி கொண்டு வரணும்ன்றதுக்காக மிஸ் இது சொல்லி தந்தேன். ஆக்சுவலா இந்த இடத்துல இது இப்படி கொண்டு வரவே தேவையில்லை, ஏன்னா மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால. இப்ப 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன? 58 பிளஸ் 2xy. 10 ஸ்கொயர் என்னது? 100. இந்த 58 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? மைனஸ் 58 ஈக்குவல் டு 2xy. 100ல இருந்து 58 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 42 ஈக்குவல் டு 2xy. அப்ப xy ஈக்குவல் டு 42 டிவைடட் பை 2, ஏன்னா பெருக்கல்ல இருக்க 2 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? வகுத்தல்ல மாறும். அப்ப xy ஈக்குவல் டு 2 இங்க 2 2 4 2 2. அப்ப xy ஈக்குவல் டு என்னது? 21. இப்ப இங்க கண்டுபிடிக்கலாம் நம்ம x plus y நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். என்னது? 10 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு xy என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, 21. x plus y என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10. சரியா? இப்ப 10 கியூப்னா நமக்கு என்னது இங்க? 1000. சரியா? அடுத்தது 3 பெருக்கல் 21. 3 பெருக்கல் 21 என்னது? 3 3 3 2 6 63. 63 பெருக்கல் 10 என்னது? 630. 1000லேருந்து 630 கழிக்கணும். புரியுதுங்களா? இப்ப இது 0. 100ல 63 போச்சுன்னா எவ்வளவு? 37. ஏன்னா இதை கூட்டினா 10 வரணும், இதை கூட்டினா 9 வரணும். சரியா? இதுக்கும் எளிய முறை, வேத கணித முறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப என்னது? 370. அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு என்னது? 370. இதுதான் புரிஞ்சுதாடி கண்ணே? புரியுதா புரியலையா? மிஸ்ஸிங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2xy சொன்னேன். இங்க மதிப்புகள் கொடுத்துருக்கிறதுனால இனி டைரக்டாவே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. சரியா? புரிஞ்சுதா? வெரி குட். 18வது கணக்கு கண்ணு, 4/5 ஹோல் கியூப். இது என்னடி கண்ணு? கியூப்.
இது மைனஸ் 1 பை 5 ஹோல் கியூப். இது கொஞ்சம் பிரிண்ட் கிளியரா இல்ல. 4 பை 5 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 1 பை 5 ஹோல் ஸ்கொயர். இங்க மைனஸ் மைனஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா கவனிங்க. 4 கியூப் இல்லையா? மைனஸ் 5 கியூப். இதெல்லாம் எழுதவே தேவையில்லை கண்ணு, டைரக்டாவே பண்ணிரலாம். அடுத்து என்னது? 1 கியூப் மைனஸ் 5 கியூப் டிவைடட் பை 4 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர். மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 கியூப். இதெல்லாம் தெரியும்டி கண்ணு. நன்னாங்கு 16, 16 நாங்கு 64. புரியுதுங்களா? இந்த 5 கியூப்ன்றது எப்படி இருக்குது, பகுதிகள் ஒரே மாதிரியா இருக்குது. அப்ப டக்கு நீங்க எழுதிக்கலாமா 125? இல்ல மிஸ், எனக்கு இப்படி எழுதுறதுக்கு பதிலா முதல் நான் மாத்திக்கிட்டு எழுதுறேனால 64/125 மைனஸ் 1/125 போட்டுட்டும் செய்யலாம். உனக்கு எப்படி பிரியமோ அப்படி செய்யுங்க. 64/125 5 கியூப்னா என்னது? 5 × 25 = 125. மைனஸ் 1/125 டிவைடட் பை 4 ஸ்கொயர் என்னது? நன்னாங்கு 16. 5 × 25 மைனஸ் 1/25 ரைட்டுங்களா? மறுபடி இப்ப இதுல என்னது? 64/1/125 டிவைடட் பை 16/1/25 கண்ணு. இதெல்லாம் டைரக்டா செஞ்சிடலாம். இந்த ஆக்சுவலா இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. அதை பாருங்க, இதுக்கு அடுத்தது டைரக்டா நான் இது கொண்டு வந்திருப்பேன். புரியுதுங்களா? ஆனா கொஞ்சம் முயற்சி செய். 64ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 63/125 மறுபடி டிவைடட் பை 16ல இருந்து 1 போச்சுன்னா என்னது? 15. 15/25 ஒன்னா இங்கேயே இதை கேன்சல் பண்றதுனாலும் பண்ணிட்டு செய்யலாம். இல்ல மிஸ் நான் அப்படியே போட்டுக்கிறேன் அப்படின்னா 63/125 இந்த தொகுதிய அப்படியே வச்சுக்கிறோம். இது டிவைடட் பையா வகுத்தல் என்ன வரும்? பெருக்கல் தலைகீழிய பெருக்கிறது. அப்ப 15/25 எப்படி எழுதிக்கலாம்? 25/15. இப்ப நீ இதை வாடிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க பாருங்க, இது ஈஸி ஆக்சுவலா. ஒரு 25/25 5 × 25 = 125. ஏன்னா 4 × 25 = 100ன்றது தெரியும். ரைட்டா? ரைட் இல்லையா? 100 ரூபாயில எத்தனை 25 ரூபா? 4 × 25 = 100 ரைட்டுங்களா? அப்ப 5 × 25 = 125. அப்ப இது எளிமை நமக்கு. இங்க 1 சரியாடி கண்ணு. அடுத்தது 63/1 5 × 15 5 × 15 = 75. அப்ப 63/75 இதனுடைய விடை என்னது? 63/75 சுருக்குக. இது எளிய வடிவுல கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. கொண்டு வர முடியாது, அவ்வளவுதான். 63/75 ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடங்குமா, மூணாம் வாய்ப்பாட்டுல அடங்குமா அப்படின்னு பாக்கணும். நம்ம பாத்துட்டு இப்ப பாருங்க, 6 இப்ப இது அடங்கும். 7 × 7 = 10 = 12 ரைட். சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க, அவ அடங்குது பாருங்க. என்னது? 2 × 6 = 3. அடுத்து என்னது? 2 × 6 = 15 வெரி குட், அடங்குது ரைட்டுங்களா? மூணா வாய்ப்பாட்டுல அடங்குது ரைட்டா? ரைட்ல இப்ப 21/25 இப்ப இது அடங்குமா? அடங்காது. அப்ப 21/25 ஏன் சுருக்குகன் கொடுத்துருக்காங்க? என்னன்னு கொடுத்துருக்காங்க? சுருக்குக. அப்ப எளிய வடிவுல கொண்டு வரணும். முதல் வரலன்னு நினைச்சா, ஆனா இது என்ன? அது மூணா வாய்ப்பாட்டுல அடங்குது பாருங்க. 2 × 6 = 3 2 × 6 மிச்சம் என்னது? 1 ரைட்டுங்களா? 15. 5 × 15 7 × 5 கூட்டினா 12ன்னு வருத அடங்குதுன்னு கண்டுபிடிச்சோம். புரியுதா? அப்ப என்ன ஆன்சரு? 21/25 தான் ஆன்சர். சரியாடா கண்ணா? ஆக்சுவலா ஏன் இங்க எல்லாம் இங்கேயே அடிச்சிருந்துருக்கணும், நம்ம அதை செய்யாத விட்டுட்டோம். அதனாலதான் பாருங்க, இங்கேயே அடிச்சாலே நமக்கு வந்துடும் என்னது? 2 × 6 = 3 × 5 = 15 அப்ப கரெக்டா வந்துருதா? இங்கேயே 21/25 இங்கேயே வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும்ல? இங்க கேன்சல் பண்ணாம விட்டுட்டோம். கேன்சல் பண்ணாம விட்டதுனாலதான் இங்க நம்ம கொஞ்சம் இதாயிடுச்சு. புரியுதா அடிக்கணே? அதனால இதுலயே அடிச்சும் நீங்க போடலாம், தாராளமா போடலாம். இல்ல பெருக்கி போடுறதுனால போடலாம். அதனால இது தேவையில்லை, இது தேவையில்லை. இதுலயே கேன்சல் பண்ணி டைரக்டா ஆன்சர் கொடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது 19வது கணக்கு. f(x) = 3x - 2 × x - k - 8 புரியுதுங்களா? இது ஃபுல்லா ஒரு உறுப்பு பெருக்கல்ல கொடுத்துருக்குது. அடுத்த -8 கே ஒரு மாறிலி எனில் f(k)ன் மதிப்பை காண்க. அடுத்த ரெண்டாவது கணக்கு, f(x)ஐ x - 2 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி 4 எனில், மீதி என்னது? 4 எனில் கேயின் மதிப்பை காண்க. இப்ப முதல் கணக்கு செய்யலாண்டி f(k) முதல் f(x) என்னன்னு எழுதுங்க. f(x) = என்னது? 3x - 2 × x - k
மைனஸ் எட்டு எக்ஸ் இருக்கட்டுல என்ன போடணும் கே போடணும் ஏன்னா எஃப் ஆஃப் கே தான் கேட்கறாங்க அப்ப மூணு கே மைனஸ் ரெண்டு இங்க எக்ஸ் இருக்கட்டுல என்ன போடணும் கே மைனஸ் கே மைனஸ் எட்டு ஈக்குவல் டு இந்த கே மைனஸ் கே என்ன அடிக்கணும் பூஜ்ஜியம் அப்ப மூணு கே மைனஸ் ரெண்டு பெருக்கல் பூஜ்ஜியம் மைனஸ் எட்டு அப்ப பூஜ்ஜியத்தால எந்த என்ன பெருக்கினாலும் என்னதான் கிடைக்கும் பூஜ்ஜியம் மைனஸ் எட்டு அப்ப என்ன ஆன்சரு மைனஸ் எட்டு எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு என்னது மைனஸ் எட்டு புரியுதா அடுத்தது ரெண்டாவது கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்டு எக்ஸ் மைனஸ் கே மைனஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ரெண்டு அப்ப எக்ஸ் இருக்கட்டுல என்ன பண்ணும் ரெண்டு அப்ப மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டு அடுத்தது ரெண்டு மைனஸ் கே மைனஸ் எட்டு மீதி என்னன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ரெண்டால் வகுக்க கிடைக்கும் மீதி நாலு அப்ப எஃப் ஆஃப் ரெண்டை எதால நம்ம பிரதிட்டுக்கலாம் நாலால பிரதிட்டுக்கலாம் அப்ப மூ ரெண்டு ஆறு ஆறு கழித்தல் ரெண்டு ரெண்டு மைனஸ் கே மைனஸ் எட்டு சரியாடி கண்ணு புரியுதா புரியலையா அடுத்தது என்னது நாலு ஈக்குவல் டு நாலுல ஆறுல ரெண்டை கழிச்சா என்னது நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் கே ஆக்சுவலா இந்த மைனஸ் எட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்னவா மாறிடும் பிளஸ் எட்டுன்னு மாறிடும் ரைட்டுங்களா அப்ப எட்டையும் நாளையும் கூட்டினோம்னா இருந்தது எட்டை ரெண்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஈக்குவல் டு நாலு பெருக்கல் ரெண்டு மைனஸ் கே இது பெருக்கல்ல இருக்கா இந்த நாலு அப்ப இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் வகுத்தலுக்கு வரும் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் கே ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னெண்டு அப்ப மூணு ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் கே இந்த மைனஸ் கேவை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க புரியுதுங்களா அப்ப பிளஸ் கேவா மாறிடும் இந்த மூணை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க இந்த கேவை இங்க கொண்டு வந்துருங்க இந்த அப்ப ரெண்டு மைனஸ் என்னது மூணு அப்ப கே ஈக்குவல் டு குறிகள் மாறி வந்தா கழிக்கிற மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்னு மூணுக்கு என்ன குறி இருக்குது மைனஸ் அப்ப மைனஸ் ஒன்னு கே ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஒன்னு புரியுது அடிக்கண்ணு புரிஞ்சுதா புரியலையா இது என்னது மைனஸ் எட்டு ரைட்டா இருபதாவது கணக்கு ஒரு செவ்வக வடிவ நீச்சல் குளத்தின் நீளம் அதன் அகலத்தை போல இருமடங்கு நீளம் எல் நீளமானது அகலத்தை போல இருமடங்கு சரியாடிக்கண்ணு அகலத்தை போல இருமடங்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்ப அகலம் வந்து நல்லா கவனிங்க எக்ஸ் அப்படின்னா நீளம் எவ்வளவு ரெண்டு எக்ஸ் இப்ப பி ஈக்குவல் டு எக்ஸ் என்க அப்ப எல் ஈக்குவல் டு என்னது ரெண்டு எக்ஸ் அதன் அகலத்தை போல இரு மடங்கு ஆகும் குளத்தை சுற்றி நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது முத செவ்வக வடிவண்டிகள் ரைட்டுங்களா இது செவ்வக வடிவம் இதை சுற்றி ஒரு மறுபடி பாருங்க இப்ப நடைபாதை அமைக்கிறாங்க இன்னொரு செவ்வகம் ரைட்டுங்களா என்னது இன்னொரு செவ்வகம் நடைபாதையின் அகலம் இரண்டு அடி நடைபாதையினுடைய அகலம் எவ்வளவா இரண்டு அடி இதை பாருங்க இதுதான் இது ரெண்டு அடி அதே மாதிரி இதுவும் ரெண்டு அடி இதுவே எவ்வளவு ரெண்டு அடி என்ன சொல்லியிருந்தாங்க நீளம் எவ்வளவுன்னு சொன்னாங்க ரெண்டு எக்ஸ் அகலம் எவ்வளவு எக்ஸ் ரைட்டுங்களா இப்ப இது ரெண்டு அடி ரெண்டு அடி அப்ப இந்த பெரிய செவ்வகத்தோட நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனி இந்த பெரிய செவ்வகத்தோட நீளம் இது என்னது ரெண்டு எக்ஸ் இந்த பக்கம் ரெண்டு வருதா அப்ப இந்த பக்கமே என்ன வரும் ரெண்டா ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு இது நீளம் எல் ஈக்குவல் டு அடுத்தது அகலம் இது எக்ஸா இந்த பக்கம் ஒரு ரெண்டா இந்த பக்கம் ஒரு ரெண்டா அப்ப எக்ஸ் பிளஸ் நாலு அகலம் என்னது எக்ஸ் பிளஸ் நாலு இதுல வந்து இது நல்லா கவனிங்க இது நீளம் இது என்னது நீளம் எல் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இது பி ஈக்குவல் டு எக்ஸ் இப்ப நடைபாதை தான் நடைபாதையின் அகலம் இரண்டு அடி அதன் பரப்பு இது ஃபுல்லா கொடுத்துட்டாங்க
புரியுதுங்களா? இந்த பரப்பு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, வேற கலர்ல போடுங்க. இதனுடைய பரப்பளவு இதுதான் நடைபாதை. இந்த நடைபாதையினுடைய பரப்பளவு எவ்வளவா? 196 சதுர அடி. குளத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. இதுதான் குளம், இதுதான் குளம், இதுதான் குளம், ரைட்டுங்களா? இந்த குளத்தினுடைய நீள அகலத்தை காண்க, அதுதான். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம், எல்பின்னு கொடுத்துருக்கிறோம். புரியுது அடி கண்ணு? இப்ப நம்ம நடைபாதை இது கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுனா, நம்மளால கண்டு இந்த பாதையினுடைய பரப்பு எதுக்கு சமம்? இந்த பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் சிறிய செவ்வகத்தின் பரப்பளவு, கரெக்டா? இப்ப கவனி, பாதையின் நடைபாதை, நடைபாதை அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. ஆமா, நடைபாதையின் பரப்பு எதற்கு சமம்? செவ்வக கலர்ல இருக்கா? பெரிய செவ்வகம் வேணும்னா பேர் கூட கொடுத்துக்கோங்க, ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? பெரிய செவ்வகத்தின் பரப்பு கழித்தல் சிறிய செவ்வகத்தின் பரப்பு. சரியா? புரியுதா? புரியுது. அப்ப நடைபாதையின் பரப்பளவு என்ன கொடுத்திருந்தாங்க? 196. பெரிய செவ்வகத்தின், செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்னது? எல் பெருக்கல் பி, நீளம் பெருக்கல் அகலம். பெரிய செவ்வகத்தினுடைய நீளம் என்னது? 2x+4. அதனுடைய அகலம் என்னது? x+4. சரியா அடிக்கண்ண? புரியுதா? புரியலையா? மைனஸ் சிறிய செவ்வகத்தினுடைய பரப்பளவு, சிறிய செவ்வகத்தினுடைய நீளம் என்னது? 2x. அகலம் என்னது? x. இப்ப இத பெருக்கணும். முதோ இந்த 2x ஆல இந்த x-ஐயும் இந்த 4-ஐயும் பெருக்கிக்கலாம். 2x பெருக்கல் x, 2x இன் அடுக்கு 2. ஏண்டா கண்ணா? அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணணும்? கூட்டணும். x பெருக்கல் x, இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 1. அப்ப x இன் அடுக்கு என்னது? 2. அடுத்த 2x+4, ++ 2×8, 8x. அடுத்த மறுபடி இத பெருக்கணும், சரிங்களா? சரியா? சரி இல்லையா? +4 × x, 4x, ++16. சரியா? அட் -2x². இப்ப கவனிங்க, எதுவும் எதுவும் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த +2x²-2x² கேன்சல் ஆயிடும். சரியா அடி கண்ணு? இப்ப என்ன இருக்கு? 8x+4x. ஒத்த உறுப்புகளை நம்ம கூட்டலாமா? கூட்டலாமா? கூட்டக்கூடாதா? இப்ப 8-ஐயும் 4-ஐயும் கூட்டினோம்னா 12x+16. இங்க என்ன இருக்கு? 196 இருக்கு. சரியா அடிக்கண்ண? இப்ப என்ன பண்ணலாம்? 12x=196 கழித்தல் 16. 12x=196ல 16 போச்சுன்னா 6×6 போயிரும். 190ல 10 போச்சுன்னா 180. தெரியாத குழந்தைங்க நீங்க இப்படி போட்டு கழிங்க. 6×6 போச்சுன்னா 0, 9×1 போச்சுன்னா 180. அடுத்தது x=180/12. புரியுதுங்களா? இப்ப இத ரெண்டாம் வாய்ப்பு, நான் தான் சொல்ல டைரக்டா அடிக்க முடியும்னா தாராளமா அடிக்கலாம். புரியுதுங்களா? 1 12 12 மிச்சம் என்னது? 6 60, 5 12 60, இப்ப 15 ஆன்சர். ஆனா இங்க ரெண்டாம் வாய்ப்பாட்டில் நான் சொல்ற முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக 6 2 12, 9 2 18, இங்க 0. மறுபடி என்ன பண்ணலாம்? மூணா வாய்ப்பாட்டுல அடிச்சா என்ன பரவாயில்ல. 2 3 6, 3 9 30, 2 2, 15 2 30, இல்லாட்டி 2 2, மிச்சம் 1, 10, 2 10. அப்ப x=2 என்ன அடி கண்ண? 10. x-ன்றத நம்ம என்னான்னு வச்சோம், அகலம்னு வச்சோமா? x=2 என்னது? பி. l=2 என்னது? 2 × 2x-ன்னு வச்சோம். அப்ப 2 × 10, அப்ப எவ்வளவு? 20. இங்க என்ன கேட்டிருந்தாங்க அவங்க? குளத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. சரியா அடிக்கண்ண? நீளம் மற்றும் அகலத்தை காண்க. அகலம் எவ்வளவு நமக்கு? 10. நீளம் எவ்வளவு? 2 × 10.
புரியுதுங்களா? அப்ப இது 10 அடி. அகலம் ஈக்குவல் டு 10. ஐயோ 10 இல்ல சாரிடா பண்ண என்னடான்னு பார்த்தேன். சாரி, வெரி சாரி, வெரி சாரி, வெரி சாரி. எவ்வளவு? எக்ஸ் ஈக்குவல் டு 15. எக்ஸ்ன்றது என்ன? அகலம். பி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 15 அடி. வெரி சாரி, நான் கொஞ்சம் தவறுதலா எழுதிட்டேன். 15. அடுத்தது எல் ஈக்குவல் டு என்ன? இரண்டு மடங்கு அகலத்தை போல் 2 மடங்கு. அப்ப 2x, 2 பெருக்கல் 15. சரியா டீங்கண்ணே? என்னது? 2 பெருக்கல் 15. அப்ப எவ்வளவு? 30 அடி. இந்த அளவு எழுதுறது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன வார்த்தை கேட்டாங்களோ அது பிரகாரம் எழுதுங்க. என்னன்னு? குளத்தின் நீளம் மற்றும் அகலம். அப்ப எழுதணும், குளத்தின் அகலம் 15 அடி. அடுத்தது என்னது? குளத்தின் நீளம். எது குளம்? இந்த இதுல வரைஞ்சிருந்தால இந்த ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கோம்ல, இதுதான் குளம். அப்ப இது எல்லை, இது பி, இதுதான் நமக்கு வேணும். சரியா? புரிஞ்சுதா? வெரி குட்.